வணக்கம் சக்தியின் மாபெரும் படைப்பான சமராபுரி உங்களுடைய இல்லத்திரைகளுக்கு வெகு சீக்கிரமே வர்றதுக்கு தயாராக இருக்குது. அந்த வகையில் சமராபுரி குழுவினர் என்னோடு இணைந்து கொண்டு அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. சமராபுரியினுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் சுரேகா சிவகாந்தன் அவர்கள் தான் இன்று என்னுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் மித்துஷாம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்கள்? நானும் நல்லா இருக்கிறேன். சரி, இப்போ சமராபுரியில் வந்துட்டு நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக பணிபுரிஞ்சிருக்கீங்க. சமராபுரியில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையில் நாங்கள் வந்து என்னுடைய ஃபீல்ட் வந்து நான் ஒரு பியூட்டிஷியன், ப்ரைடல் மேக்கப்பே தான் மெயினாக செய்துட்ருப்பேன். அனுப்படியாக இப்படி ஒரு சீரீஸில் வேலை செய்ததுன்றது எனக்கு நிறைய வித்தியாசமான அனுபவங்கள். அதே மாதிரி நிறைய புது புது நல்ல ஒரு டீமோட வேலை செய்த ஒரு சிறந்த மன திருப்தி ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக மட்டும் இல்லாமல் ஓனாகவே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு சில டிரெக்ஷன்ஸும் நீங்கள் செய்திருக்கீங்க. இப்போ இந்த சீரீஸில் நீங்கள் பணிபுரியும் போது உங்களுக்கு நீங்கள் வெறுமனே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக மட்டும் பணிபுரிஞ்சிங்களா, இல்லாட்டி ஒரு டிரெக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேக்கப் எப்படி இருக்கணும் என்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் உங்களுக்கு இருந்துச்சா? இதில் வந்து நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக தான் வேலை செய்தேன். ஏன்னா எனக்கு இந்த சீரீஸில் டிரெக்டருக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கணுமென்ற ஒரு மென்டாலிட்டி தான் எனக்கு இருந்துச்சுது. இதுக்காக நாங்கள் எத்தனையோ மாதமாக நான் நினைக்கிறேன் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். இந்த மேக்கப்ன்றதை விட எனக்கு டிரெக்டர் சொன்ன விஷயம் வந்து காயங்கள் அந்த மாதிரியான இதுகள் செய்ய வேண்டிய அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேக்கப் செய்யணும் அதுக்கு ரெடியாக சொல்லி, ஸோ அதுக்காக நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டேன். அதில் நான் நிறைய படிச்சுக்கொண்டேன். அது எனக்கு சரியான சந்தோஷம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டாபிக் அந்த சைடில் நாங்கள் போனதில்லை. ஸோ அது செல்ஃபாகியே நாங்கள் அது செய்து படித்தது வந்து எனக்கு சரியான சந்தோஷமாக இருந்தது. இப்போ உங்களோட ப்ரைடல் மேக்கப் தான் உங்களோட ஒரு மெயின் ஆக்குபேஷனாகவே இருந்துகிட்ருக்கு. இந்த ப்ரைடல் மேக்கப்ஸையும் தாண்டி வந்து இப்போ இந்த ஒரு சீரீஸுக்கு ஒர்க் பண்ணுறன்றது, சீரீஸ் என்னக்குள்ளே இதோட ஷூட்டிங் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருந்திருக்கும் இல்லையா? அப்போ எப்படி நீங்கள் ரெண்டே ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு சரி புரியுது, அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? அது முதல்ல எங்களுக்கு ஷெடியூல் போட்டு தந்தாங்க. அதை விட இப்போ 2-3 டேஸுக்கு முன்னமே அபனா சுதனா வந்து இந்த நாள் இப்போ இப்போ ஃப்ரீ எல்லாம் கேட்டு தான் நான் அந்த டேட்ஸ் எல்லாம் போட்டுக்கொள்வார். அதுபடியாக அது கிளாஷ் ஆகலை. மற்றது ஒரு ஷூட்டிங்குக்கு போகிற ஒரு ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டே எங்களுக்கு இருந்ததில்லை. இப்படி ஒரு சமராபுரியன்னு கடைசியாக நாங்கள் ஒரு ஃபினிஷிங் பார்க்கக்குள்ள தான் எனக்கு இப்போ நான் யோசிக்கிறேன், இப்படி ஒரு பெரிய ஒரு இதுலையாக நாங்கள் இவ்வளோ நாளும் ஒர்க் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி, அவ்வளவு சந்தோஷமாக கேஷுவலாக ஒரு டீமாக ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் அங்கே இருந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான நாட்கள், மறக்கவே முடியாது. சரி, இப்போ இந்த சீரீஸில் வந்துட்டு உங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு சவாலாக இருந்த கதாபாத்திரம்னா அதை எதை சொல்லுவீங்க? மேக்கப் வந்து சவாலாக இருக்கலை, ஆனால் இந்த ஹேர் செய்கிற விஷயத்தில் கொஞ்சம் சவாலாக இருந்ததுன்னு சொன்னால் அது இந்த கிருஷானுக்கு. ஸோ ரொம்பவே இப்படி இருக்கும் அவரோட முடி. ஸோ அதுக்கு வித்தியாசம் வித்தியாசமாக செய்யணும்னு ஒரு ஆசை. ஒரு நாளைக்கு அயன் பண்ணுறது, ஒரு நாளைக்கு ஃப்ளாட்ஸ் போடுறது, அந்த மாதிரி நினைக்கணும். ஒரு நாள்லேயே நாங்கள் 2-3 இது செய்தோம். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது, அதே நேரம் கொஞ்சம் சவாலாகவும் இருந்துச்சுது. சரி, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு மருதாணி பாடல், சமராபுரியினுடைய மருதாணி பாடல் வந்து ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அந்த பாடல் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு, எல்லாருக்கும் பிடிச்சதாகவும் இருந்துச்சு. இந்த மருதாணி பாடலுக்கு வந்து லொக்கேஷன் செலக்ட் பண்ணதே வந்து ஒரு பெரிய கதையாக தான் இருந்துச்சு. அது மாதிரி அந்த லொக்கேஷனில் போய் மேக்கப் பண்ணி ஒன் லொக்கேஷன்லேயே அவ்வளோ அழகாக நீங்கள் ஹீரோயும் ஹீரோயினையும் காட்டியிருந்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். உண்மையில் அந்த மருதாணி பாடல் செய்ய போனது ஒரு ட்ரிப் போன மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. எப்படி ஷூட்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, இல்லை நாங்கள் போன இடத்துல ஷூட் பண்ணினோம் அந்த மாதிரி தான் நான் எல்லாருக்குமே சொன்னது. ரொம்ப அந்த 2 நாளும் அழகான நாட்கள், அது சொல்கிறதுக்கு எனக்கு வேர்ட்ஸும் இல்லை. ஸோ அது ஒரு இப்போவும் நான் தான் சொல்லணும், ஒரு சீரீஸுக்கு ஒர்க் பண்ணின, ஒரு பாட்டுக்கு ஒர்க் பண்ணின அந்த ஒரு இது எனக்கு இன்னும் வருதில்லை. ஸோ அதை பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படிப்புக்காக நாங்கள் வேலை செய்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். அவுட்புட்டை பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு? நல்ல பாடலை கேட்குறீங்களா?
ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுது. ஏன்னா அந்த பாட்டு நடந்த ஃபுல் லொக்கேஷன்லேயும் நாங்கள் இருந்திருக்கிறோம். அப்போ ரெண்டு இடத்துல இருந்து கேமரா ஒர்க் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே அந்த எடிட்டிங் பார்க்கக்குள்ள அந்த ட்ரோன் போனது வந்தது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுது. சமராபுரி என்ற இந்த ஸ்டோரி, இந்த கதையே நான் நிற்கிறேன். ஒரு மூன்று தரம் எனக்கு ஒரு ஒரு விதமாக மாடிஃபை பண்ணி 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 சொல்லியிருப்பார். ஸோ அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னு எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சது. ஸோ அதே முதலாவது இதில் எனக்கு எப்படியாவது ஒர்க் பண்ணணும் என்ற அந்த ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. அதே மாதிரி அவர் எந்த ஒரு லொக்கேஷன்லையும் எந்த சீன்லையும் அவர் ஒரு டிரெக்டராக நடந்து கொள்ளவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோத்துக்கு ஒரு ஸ்மூத்தாக ஒரு இதை கொண்டு போகலாம்னு சொல்லி நான் அந்திக்கு அப்போ தான் இந்த இந்த சீரீஸில் தான் நான் படித்ததே. ஏன்னா நானும் இந்த சாங்ஸ் இதில் செய்திருக்கிறேன். ஸோ அப்படி செய்யக்குள்ளே எனக்கு ஒரு ரெண்டு நாள் தான் ஜெய்வம் ஷூட் எல்லாம். அந்த ரெண்டாவது நாள்லேயே நான் ஹைப்பராக தான் நிற்பேன். கோவம் வரும், டைமுக்கு முடிக்கல என்ன பேசுகிறது அது எல்லாமே. ஆனால் அந்த எதுவுமே இல்லாமல் இவ்வளவு சிரித்து சிரித்து ஒரு ஷூட்டை கொண்டு போய் இவ்வளோ தூரத்துக்கு முடிச்சிருக்கிறோம்னு சொல்லி பார்த்தா இப்போ ரொம்ப அது வியப்பாக இருக்குது எனக்கு. சரி, சமராபுரி வந்து கொஞ்சம் இருங்க. இப்போ இவ்வளவு நாங்கள் கதைக்கிறோம் தானே. இப்போ இந்த சீரீஸில் நாங்கள் நிறைய மேக்கப் எல்லாம் பண்ணியிருக்கிறோம், நிறைய நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அப்போ உங்களை விட அக்கா இவ்வளோ பேருக்கு நல்லா மேக்கப் போட்டுட்டான்னு சொல்லி நீங்கள் யாரை நினைச்சிருக்கீங்க? எப்படியாவது ஒரு நாள் வந்து அப்படி நான் நினைச்சது இல்லை. சொன்னா நீங்க எப்பயுமே வந்து மேக்கப் போடும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே நீங்க போடுற மேக்கப் வந்து வித்தியாசம் வித்தியாசமா அழகா இருக்கும். நான் அப்படித்தான் நினைச்சிருக்கேன். அக்கா என்னை விட அழகா மேக்கப் போட்டான்னு நான் நினைச்சது இல்லை. ஆனா எல்லா மேக்கப்புமே வந்துட்டு ரொம்பவே அழகா இருக்கும். எனக்கு அதுலேயுமே வந்துட்டு ரொம்ப பிடிச்ச மேக்கப்னு சொன்னால் நீங்கள் ராஷி பிரபா இந்த சீரீஸினுடைய கதாநாயகிக்கு நீங்கள் போடுற மேக்கப், ஒவ்வொரு இது எபிசோட்ஸுக்குமே வர்ற ஒவ்வொரு ஷூட்லேயுமே வந்துட்டு அவங்கள டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக காட்டியிருப்பீங்க. அது ரொம்பவே அழகாக இருக்கு. சில காலம் இல்லை பல ஜென்மம் தாண்டி சிறு தோளை சேர்வேன் தடுமாறாத அது நான் நினைக்கிறேன்னா இப்போ ரஷி மற்றது நீங்கள் கிறிஸ்டினா சாஷா இப்படி அங்கே இருந்த எல்லாருமே ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மற்றது தங்கட தங்கட இமேஜில் ரொம்ப கவனமாக இருந்த அவர்களாக தான் இருந்தீங்க. ஸோ எனக்கு அது இன்னும் ஈஸியாக இருந்தது. ஸோ இதுதான் வேணும்னு சொல்லி அவங்க ஒரு ஐடியாவோடு தான் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ இப்படித்தான் ஹேர் வேணும், இப்படித்தான் ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அது இன்னும் ஈஸியாக இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.